ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹவ் ஆர் யூ? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு யூ ஆல். டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, செக் ரிபப்ளிக், இதில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் செக் ரிபப்ளிக்கில் வேர்ஹவுஸ் ஒர்க்கர்ஸ் கேட்டிருந்தாங்க. ஓகே, நம்ம என்னுடைய கவுண்டர் பார்ட் அந்த நாட்டில் இருக்கவங்க. இதில் செக் ரிபப்ளிக் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ், இந்த நாட்டிலையும் நமக்கு பெர்மிட் வர்றது வந்து ரிஜெக்ட் ஆகாமல் அடித்து எடுக்கலாம். அப்பாயின்மெண்ட் கொஞ்சம் பின்னும், சில நேரத்தில் 20 நாள்லையும் கிடைக்குது, 2 மாசத்துலையும் கிடைக்குது. ஓகே, எப்படி எடுத்துடலாம்? அதுவே விசா ரிஜெக்ட் ஆகாமல் வருது செக் ரிபப்ளிக். ஓகே, இதில் சீசனல் ஒர்க் வருது, நம்ம சீசனல் ஒர்க்கில் போகலை, 1 இயர் 2 இயர் பெர்மிட்டில் போகிறோம். ஓகே, ஸோ 1 இயரில் அடித்தா கூட நம்ம அங்கே போய் ரினியூவல் பண்ணிக்கலாம். அது அவங்களா பண்ணிக்குவாங்க, ரினியூவல் பண்ணி தான் ஆகணும், அப்போ தான் கண்டினியூ பண்ண முடியும். 1 வருஷம் வேலை பார்த்துட்டு, 1 வருஷம் பெர்மிட் எடுத்தால் 1 வருஷம் வேலை பார்த்துட்டு ரிட்டர்ன் வரணும்னு அர்த்தம் இல்லை, அது ரினியூவல். ஓகே, ஸோ நமக்கு அங்கே போய் இறங்கிட்டு டிஆர்சி அப்ளை பண்ணி கிடைக்கிற வரைக்கும் அந்த வேலிடிட்டி இருக்கணும், அவ்வளோதான். ஸோ செக் ரிபப்ளிக்கில் என்ன ஜாப் இருக்குங்கிறத பற்றி நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஒன்லி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ், அதில் A to Z ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சம்பளம், ஒவ்வொரு இதை எழுதாமல் மொத்தத்தில் அந்த ஒர்க்கர்ஸ், அதில் யார் மேட்ச் ஆனாலும் பரவாயில்ல, மேனேஜ்மெண்ட் கேட்டகரி தவிர எல்லா ஸ்கில்டு அன்ஸ்கில்டும் பரவாயில்ல எடுக்கலாம். ஓகே, அதுக்கு ஈஸியாக ஈஸியாக பாஸ்போர்ட் வயசு வித்தியாசம் அவ்வளோ ஒன்றும் பெருசாக கிடையாது. ஓகே, அதில் அல்லாத வேற யாராவது இதில் வரல அப்படின்னு சொன்னால் ஃபார்ம் லேபர் இருக்குது, அக்ரி லேபர் இருக்குது, க்ரீன் ஹவுஸ் லேபர்லாம் வருதும், அதை நாங்கள் மாற்றி போடுவோம். ஓகே, ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் ஹெல்ப்பர்ஸ், கிளீனர்ஸ், வெயிட்டர்ஸ் அந்த மாதிரியும் வரும். இந்த வீடியோவில் இதுதானே சொல்லியிருக்கேன், அது இல்லையானா நீங்கள் யார் வேணாலும் கால் பண்ணலாம், அது அங்கே அவைலபிளாக இருக்குன்னா செய்து கொடுக்க வேக்கெட் இருக்குது. நம்ம இங்கே மாதிரி அங்குள்ள மேன் பவர் ஏஜென்சி தான் உலகம் ஃபுல்லாக வச்சுருக்கோம். ஒவ்வொரு தனிப்பட்ட இண்டிபெண்ட் எம்ப்ளாயரும் நம்மகிட்ட கால் பண்ணி வர்றதில்லை, அவங்களால முடியாது, அது செய்ய முடியாது. ஸோ நமக்கு இங்கேருந்து அனுப்புகிற மாதிரி அங்கே நம்மளை இறக்கி விட்டு பத்திரப்படுத்திருக்கோம் ஆள் இருக்குது. ஸோ செக் ரிபப்ளிக் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ் யார் யாரெல்லாம் இதில் சூட்டபிள் ஆகும் பண்ண பாருங்கள். வயசு பாருங்கள், 22 to 45 இயர்ஸ் ஓல்டு கட்டிருக்காங்க, ஹை ஸ்கூல் படிச்சிருக்கணும்னு சொல்கிறாங்க. ஈஸியாக ஈஸியாக நம்ம விடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பெர்மிட் தான். ஏதாவது ஒரு 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், மேக்ஸிமம் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸோ நம்ம பயோடேட்டால் நானும் செக் பண்ணி தான் அனுப்புவோம். அதிலே கிளியராக மென்ஷன் பண்ணிப்போம், சிலவங்களுக்கு சர்டிஃபிகேட் வச்சா வச்சு விடுவோம், சிலவங்களுக்கு ஒர்க் பண்ணுற வீடியோஸ் வச்சு விடுவோம். முக்கியமாக வெல்டர், எலக்ட்ரிஷியன், மேசன்ஸ், ஆர்சிசி பிள்ளை கண்டிப்பாக வாங்க, இதில் உங்களுக்கு நல்ல ஸ்கோப் இருக்குது. சேலரிலாம் உண்மையிலே இப்போ நம்ம இப்போ ஒரு இந்தியாக்கார ஓனராக இருந்தால் இவனுக்கு இவ்வளோ கொடுத்தா போதும்னு சம்பளத்தை கம்மியாக தான் சொல்லுவோம். பட் அவங்க அவங்க அஸ்பிரதெல்லாம் சொல்கிறது என்னென்னா நல்ல சேலரி கிடைக்கும், இது அந்த ஒரு பைசாவில் எழுதியிருக்குது. ஓகே, ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா சேலரி, நான் பெனிஃபிட் என்ன கொடுத்துருக்கு, சேலரி ஃபார் த ஜாப் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ் கிளச் செக் ரிபப்ளிக் US டாலர் 1,290, $1,000னாலே $84,000 ஆச்சு, 1,290 1 லட்சம் ஆச்சு இல்லையா? 1 லட்சம்னு நான் சொன்னால் அவ்வளோ கொடுப்பாங்களான்னு நீங்கள் கேட்பீங்க. அங்கே இறங்கினா கண்டிப்பாக நாள்பட இன்னும் கூடுதலாக தான் கிடைக்கும், வேறு இடம் மாறினா கூட இது கிடைச்சாலே பெரிய விஷயம். ஆக போகிறவங்க எல்லாம் இது செக் ரிபப்ளிக்கும் ஷெங்கனில் வர்றதுனால ஒரு 4 குள்ளே முடிச்சுக்கலாம், 3.25, 4 அந்த ரேஞ்ச் ஆகும். ஏன்னா நான் கன்ஃபார்மாக சொல்கிறது என்னென்னா, விலைவாசிகளும் சரி நம்ம விசாலெலாம் அடித்து கைக்கு வர்றது வரைக்கும் நம்ம போட்ட கணக்கில் நிற்க மாட்டேங்குது. நாங்களும் நிறைய பண்ணி பார்த்துட்டோம், நம்ம சொன்ன ஒன்று அலைஞ்சு பார்த்தா 3, 4, 5 மாதம் ஆகுது, கடைசியில் பார்த்தா ஒன்றும் இல்லையேங்கிற மாதிரி வருதுங்க. அதனால தான் ஒப்பனை சொல்கிறது. ஸோ முன்னாடி நான் இந்த வேகன்சிலாம் எடுக்க கூட இப்போ ரேட்டு கம்மியாக கொடுக்குறேன் உங்களுக்கு, ஏன்னா எனக்கு அந்த நண்பர் கம்மியாக தான் கொடுத்தார், ஏன்னா அது ஒரு நன்றி விசுவாசம், சரி நம்ம மக்கள் வந்துட்டு போட்டோம் அப்படிங்கிறதுனால. அதனால் உங்களுக்கு யாராக போகணும், ஏன்னா பட்ஜெட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், எல்லாருக்கும் போகிற காசு தான், ஆனால் அமௌண்ட்டு கட்டிட்டு போக முடியாது. பட் இதை நான் சொல்கிறது இப்படி தான், இதுக்கெல்லாம் அட்வான்ஸ் பண்ணி வாங்கி தான் பண்ணுறாங்க, அப்போ தான் முடியும் இந்த கதை நடக்கணும்னு அதுதான். நீங்களும் உரிமையோட கேட்கலாம், நானும் மேலே கேட்கலாம், ஒன்றுமே கொடுக்கலன்னா நானும் மேலே கேட்க முடியாது, நீங்களும் என்ன கடத்து கேட்க முடியாது. வெயிட் பண்ணி பண்ணி பார்த்துட்டு முடியலன்னா பாஸ்போர்ட்டை கொடுங்கன்னு அப்படி தான் சம்பவம் நடக்கும். ஸோ அட்வான்ஸ் இருந்தால் வேலை நடக்கணும் இல்லையா? அப்போ 1 மாசமோ 2 மாசமோ நடந்துட்டோம், சரி நடக்கலன்னா நம்ம வேறு மாற்றி கொடுக்க போகிறோம், இல்லை ரீஃபண்ட் கொடுக்க போகிறோம், எல்லாமே முயற்சி தான், ஆனால் நடக்கும். இதெல்லாம் எனக்கு பண்ணி கொடுக்குற பார்ட்டி நல்ல பார்ட்டி. ஓகே, இதில் யாராவது தேவைப்படுச்சுன்னா எனக்கு கால் பண்ணுங்கள், நம்பர் எப்போவுமே கீழே கொடுத்துருப்பேன். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் நான் அடுத்த டாக்குமெண்ட்ஸ் என்ன வேணும், என்ன அட்வான்ஸ் ப்ரொசீஜர் என்ன, எல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே மேடம், ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணி வைங்க. ஓகே, ஸோ சிலவங்க வந்து வெளியே வேறு இடத்துல கொடுத்துருப்பாங்க, ஆலோசனை கேட்கணுனாலுங்கன்னா நான் இது வரைக்கும் நான் மறுப்பு சொன்னதே கிடையாது, அவங்க வெளியே ட்ரை பண்ணுறாங்க. ஒரு சில எனக்கு தெரிஞ்ச உண்மைகளையும் சரி ஜெனுவினிட்டியும் நான் சொல்லிக் கொடுப்பேன். நீங்கள் என்கிட்ட தான் வரணும் அப்போ தான் சொல்லணும்னு கிடையாது, ஏன்னா சிலவங்க அடுத்தவங்கள்ட்ட ப்ராசஸ் பண்ணிட்டு என்கிட்ட கிராஸ் கொண்டு பண்ணிகிட்டு இருப்பாங்க, அப்போ நம்ம சொல்கிறது தப்பாயிரும். கடைசியில் நீ சொன்னதுனால தான் நாங்கள் அந்த மாதிரி ஒரு கேள்விகள் வந்துடக்கூடாது, அது அவன்
அடுத்தவங்க கிட்ட போயிட்டா ஒரு சில ஆலோசனை, பேசிக் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நல்லது கெட்டது என்னால் பார்த்து சொல்ல முடியும். ஓகே, எனிவே அதை நல்லபடியாக பயன்படுத்திங்க மைடியர் ஃப்ரெண்ட்ஸ், சகோதரர்களே. ஓகே, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அடுத்த வேலை நான் உங்களுக்கு கொண்டு வரேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.